மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் மேலும் வந்து உங்கள் ராசியை வந்து கோச்சார செவ்வாய் வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்கார் இதனால சில பிரச்சனைகள் தான் இருக்குது இளைய சனியும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் வேறு இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு முயற்சிகளை வெற்றியை கொடுக்கற தயாராக இருக்கார் உங்களுக்கு என்ன சிறு பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த ஏழரை சனி மட்டும்தான் பிரச்சனை அதுக்கு உண்டான சரியான பரிகாரம் நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேலும் வெற்றியை கொடுக்கும் என்ன மாதிரியான வெற்றிகள் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றது ஆல்ரெடி முன் முன்னாடி இருக்கக்கூடிய ராசி பலனையும் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் இந்த காலத்தில் வந்து விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை போயிட்டு வந்தாலும் சரி ஆஞ்சநாயர் வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது காலபைரவர் வழிபாடு செஞ்சாலும் சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து மேலும் வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து முப்பத்தொன்று ஒன்று தேதிகளில் பயணம் செய்கிறார் அப்போ வந்து உடல் சோர்வு இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் அசதி இருக்கும் இதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக பயப்படணுன்னு அவசியம் கிடையாது அதன் பிறகு வரக்கூடிய இரண்டு மூன்று தேதிகள் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் சா சாதகம் கொடுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சாதகமான ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் சில முயற்சிகள் எல்லாமே மன செய்யலாம் ஏழாம் இடத்துல வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் ஏழாம் இடத்துக்கு கோச்சார சந்திரன் பயணித்து வரும்போது உங்களுடைய நண்பர்கள் வகையில் சில நட்பு உறவுகள் ஏற்படும் புது புது நண்பர்கள் வருவாங்க மேலும் வந்து நண்பர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும் மனைவி வகையில் வந்து இல்லை கணவன் வகையில் வந்து ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவிகளுக்கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நிகழும் அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு வெளிநாடு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதாவது வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான செயல்களெலாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்